புதுக்கோட்டை மாவட்டம் அரசப்பட்டியில் உள்ள மயில் வாகன சுவாமி பங்குனி திருவிழாவை ஒட்டி மாபெரும் ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அறிவழகன் வழங்க கேட்கலாம். அறிவழகன், தற்போது அங்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது, குறித்தான விவரங்களை பதிவுபடுத்த. வணக்கம் வருணியா. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள ஒத்தக்கடை அரசடிப்பட்டி நாள் ரோடு மயில்வாங்கன சாமி பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு தொடங்குவதற்கு முன்னதாக புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் முருகேசன் உறுதிமொழி வாசிக்க வீரர்கள் பார்வையாளர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வளைத்து வரப்பட்ட 700 கலைகளும் 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி 5 சுற்றுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டில் சிறந்த முறையில் காளைகளை தழுவிய காளைகளுக்கும் சிறந்த நிறம் களமாடும் காளைகள் உரிமையாளருக்கும் சைக்கிள், கட்டில், பீரோல், ட்ரைசிங் டேபிள், மிக்சி, ஃபேன், குக்கர், தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுச்சூழல் அமைச்சர் மையநாத வழங்கும் சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. காளைகள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகே வாடிவாசலுக்கு அனுமதிக்கப்பட்டனர். அதேபோல் காளைகள் 2 தவணை தடுப்பூசி செலுத்தியவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஆலங்குடி டிஎஸ்பி தீபக் ரஜினி தலைமையில் 100 மேற்பட்ட கால்பாதுக்கு பணியினர் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் சுகாதாரத்துறை, கால்நடைத்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட துறைகளில் கண்காணிப்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டை சுற்று வட்டார மக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். வருண்யா, அறிவழகன் விவரங்களுக்கு நன்றி.